இதான் ஸ்டவ். ஜப்பான்காரன் என்னனமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சோம். என்ன அந்த சும்மா வீரர் தான் நிக்கியா? அந்த குரங்கு பொம்மை என்னவள வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே. போட்டிருந்தாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஓவன், இது வந்து ஸ்டவ். இது பேர் என்ன ஸ்டவ்? ஆட்டோ இக்னிஷன் ஸ்டவ். அந்த ஸ்டவ் வந்திருக்கு. இது என்ன ஸ்டவ்னு நம்ம வந்து திறந்து பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஓவன், இதுதான் நமக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஐட்டம். ஏன்னா நம்ம வந்து கேக் பேக்கிங் ஸ்பெஷலிஸ்ட்னால கேக் வந்து இதில் சூப்பராக பேக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கே நம்ம வந்து இதை திறந்தும் பார்த்து ஃபஸ்ட் டைம் ஓவனில் குக் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் இது ஒரு ஓவன் குக் பண்ணதில்ல. ஸோ ஓவனில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு தான் தெரியும். கருக வைக்கிறோமா இல்லை சூப்பராக பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை வெயிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் எப்படி வருதுன்ட்டு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். கஷ்டமாக இருக்குது, ஹெல்ப்புக்கு யாரும் கிடையாது. வந்துச்சு நீ போலையா? அந்த பக்கமா துறக்கானா போறேன், எனக்கு எட்ட மாட்டேது. இல்ல எங்க விட்டுருக்கு? பானசோனிக். அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? அது என்ன பிரா நாட்டில் உள்ளது? இத்தாலி. இத்தாலி? ஆமா, இட்லி வாயில தர. ஜப்பான். எனக்கு தெரியல. போல அடுத்தது வந்து கன்வெக்ஷன் கிரில் மைக்ரோவேவ், சில்வர் கலர் போல இருக்கு. இங்கிலீஷ்லாம் படிக்கிறியே? ஒண்ணு மாதிரி நினைச்சியா? சரி, ஹுய். இப்போ இத வந்து நம்ம நைஸா கட் பண்ணிரலாம். நைஸா இல்ல, ஹார்டா கட் பண்ணாதான் முடியும். இடையில வர ஏதோ வெட்டது, ஒரு கத்தி இல்லாம சி, ஒரு ஸ்க்ரூ டிரைவர், அது டெஸ்ட். எதை வச்சு இருந்தா என்ன ஒரே கிளி? ஆபரேஷன் பண்ணிர வேண்டியது. இன்ன இந்த சின்ன ஓட்டை என்ன பண்ணதுக்கு? அது கம்பி. எடு, இப்படி எடுக்கலாம். அது தென்னி எடு. ஓ சோ. ஆ சரி. என்ன சப்பே? எப்படி இந்த வளங்காத டாக்டர்னு தெரியும். போல. இந்த பார், மாசா டக்கு டக்குனு ஒரே கிளி. இப்போ தரோம். கேர் எடுப்போம். ஆ. ஓபன். இதில் வந்து காஷன் போட்டிருக்காங்க, டேக்கிங் அவுட் த ப்ராடக்ட் டூ நாட் கிராப் த அன்டைட்டன்ட் பார்ட் லைக் பிளாஸ்டிக்ஸ். பிளாஸ்டிக் மாதிரி டபால் டபால்னு தூக்கி எறியக்கூடாது, நல்லா சேஃபாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் சேஃபாக ஹேண்டில் பண்ணலாம். வாங்க, நம்மளோட சில்வர் கலர் ஓவன் பார்க்கவே அழகாக இருக்கும்னு நினைக்கேன். துறப்போம். இதை எப்படி என்ன தூக்க வெயிட்டாக இருக்கும் போல இருக்கு. வெளியில் எவ்வளோ கிலோ போட்டிருந்தோம்? 17 கிலோ தானே? தூக்கும் கமத்தி தட்டிடுவோமா? பாத்தியா, உனக்கும் புடிங்கிடுச்சு ஆண்டி தான்.
ஸோ இதில் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு டப்பாவில் போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம ரீட் பண்ணிடலாம், ஏன்னா எனக்குமே தெரியாது இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம வாசித்த மாதிரி கன்வெக்ஷன் கிரில் மைக்ரோவேவ் ஓவன் சில்வர் கலர் போட்டிருக்காங்க. கன்வெக்ஷன் வந்து டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் 100 to 200. அதுக்கப்புறம் கிரில் டெம்பரேச்சர் வந்து 1350 வாட், மைக்ரோவேவ் 900 வால்ட். இதுந்தோ காம்பினேஷன், காம்பினேஷன் என்னன்னு எனக்கு தெரியல. காம்பினேஷன் ப்ளஸ் போட்டிருக்கு, செஃப் சிம்பிள் போட்டிருக்கு, அது என்னன்னு தெரியல. ஆட்டோ, என்ன ஆட்டோனா இது என்னது? 110 ஆட்டோ மெனு. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தெரியுமா இருக்கும். கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க 27 லிட்டர். தண்ணி ஊற்றலாமா அப்படி இருக்குமோ தெரியும். இப்படிதான் மூளை போகணும், பைத்தியம் பின்ன இல்லையா? அது ஸ்பேஸ் தான். அதான் இப்போ இப்போ ஒரு குக்கர்லனா 10 லிட்டர் சொல்லுவாங்க, அப்போ 10 லிட்டர் அரிசி போடலாம் அதில், 10 கிலோ அரிசி அது மாதிரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டேர்னபிள் 315 mm போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓவனுக்கு உள்ளாடி உள்ளது இப்படி கறங்கும், அது வந்து இல்லை இப்படி சுற்றி சுற்றி அடிக்கும். அடுத்தது வந்து குயிக் 30னா 30 நிமிஷத்துல டப்புனு குக் பண்ணிருமா இருக்கும். அடுத்தது ஆட் டைம் வந்து டைம் கூட்டி விடலாம். சைல்ட் லாக் வந்து குட்டி பிள்ளைகளுக்கு லாக் போட்டு வச்சிடலாம். குட்டி பிள்ளைகளுக்கு லாக் போடணும், குட்டி பிள்ளைகள் தொடாம இருக்க சூடு வந்துரும்ல, சூடு வர மாட்டாங்க, சூடு அடிச்சிரும். அடுத்து 4 ஹெல்த்தி மெனுன்னா அதில் கீழே போட்டிருக்க பார்த்தீங்களா, ஏர் ஃப்ரையிங் இருக்குது, அது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை இல்லை, தன் எண்ணெய் ஊற்றாமலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம், முறுமுறுன்னு நல்லா ஃப்ரையாக கிறிஸ்பியாக இருக்கும். அதெல்லாம் தெரியும், அப்படி மெனு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போடுவோம் இது ட்ரை பண்ணி கண்டிப்பாக. அடுத்தது ரீபேக், பேக்கிங் பண்ணலாம் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், கேக்கெலாம் பண்ணலாம். நம்ம ஒரு கேக் எக்ஸ்பர்ட்னால கண்டிப்பாக ஒரு கேக்கு நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வந்து அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வர. இப்போ வந்து நம்ம உள்ளாடி போய் அன்பாக்சிங் பண்ணிடலாம். இந்த இது அவ்வளோதான் நினைக்கிறேன். இதில் என்னெல்லாமல் போட்டிருக்கு, இப்படி இது தொடக்கூடாது தெரியல, அதை மூடிட்டு போவோம். கப்பு வைக்கக்கூடாதா இருக்குமோ? இல்லை கப்பு வைக்கலாம், வெயிட் இப்படி சரியக்கூடாது, மழையில் படக்கூடாது. பானசோனிக் ஹெல்தி ஏர் ஃப்ரைங், 0% ஆயில், ஈஸி ஆப்ரேஷன், ப்ரீ ப்ரோக்ராம்டு ஆட்டோ மெனுஸ். இதெல்லாம் வந்து நமக்கு எல்லாம் காட்டும். என்ன காட்டும்? எல்லாம் காட்டும். என்ன என்ன எல்லாம்? என்ன இந்த டெம்பரேச்சரு, என்ன மோடு நம்ம வைக்கும் அப்படியெல்லாம் காட்டும் போல இருக்குது. அடுத்தது வந்து இதில் கேஜின்னு போட்டிருக்கு, எத்தனை கிலோ வச்சுருக்கோன்னு காட்டுமோ? தெரியாது, ஆன் பண்ணால் தான் தெரியும். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்னது? கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அலுமினியம் பில்ட். அலுமினியம் பில்டா? கரெக்ட். ஓபன் பண்ணு. கரெக்ட்டா சொன்னேனா? டோர் ஓபன் பண்ணு. கன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்ட்டா சொல்லிருக்கேனா? ஆமா கரெக்ட்டா. அலுமினியம் பில்டா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலான்றது. சில்வர்னால அப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல தான் இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபுட் கிரேட்ல பண்ணிருப்பாங்க. ஏனா ஃபுட் இப்ப சமைக்கிறதெல்லாம் இதெல்லாம் நான் உனக்கு சொல்லி தந்தேன்னு யார்ட்டயும் சொல்லாத. அலுமினியம் என்ன இது? கக்கூஸ்ல யூஸ் பண்ண வாளியா? சரி, இப்போ நம்ம வந்து இதை வந்து திறந்து கடை திறப்பு விழா பண்ண போகிறோம். இப்போ உடச்சிருவா, திறக்கவும் தெரியாது. ஆனால் அவங்க ஒட்டு போட்டுருக்கு. எங்கே ஒட்டு போட்டிருக்கு? இது ஒட்டு போட்டிருக்கா? இல்லை 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 இல்லை, துற துற பட்டன் இருக்குமா? இருக்கும், தெரியல. ஐயோ துற, இப்போ ஆ திறந்துட்டான்டோரே, பார்த்துடுங்க. உள்ளே ஏதோ கணக்கு வருது, உள்ளாடி என்னெல்லாமோ இருக்கு. இப்போ அது என்னன்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியும், என்னெல்லாம் செய்யலான்னு போட்டிருக்கு. ஃப்ரைட் ஐட்டம்ஸ், மீல், சூப், காஃபி பண்ணலாம், பிரெட் பண்ணலாம், பொட்டேட்டோ ஃப்ரை, ஃப்ரைட் சிக்கன், சில்லி பிரெட், ஃப்ரோசன் பிரெட், ஸ்டீம்ட் ரைஸ், புலாவ், பிரியாணி, கிச்சடி, பொங்கல், ஹாட் பாட், கேப்சிகம் ரைஸ். சரி போதும், சரி டொமேட்டோ ரைஸ் பேசிட்டு ஏதோ சொல்லிருந்தீங்க, வாசிக்கடா இருக்குல்ல. வேண்டாம், கீழே மேட்டரை சொல்லு. இது எப்படி எடுக்க? இது இப்படி மொத்தமாக தூக்கணுமா?
ஆமா இது மொத்தமா தூக்கணும். உடைச்சிட்டு வரணும். ஐயோ எப்படி எடுக்க? பாத்து பாத்து எடுத்து உள்ள வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள போய் பாப்போம். இதுல ஃபுல்லா பில்ட் அப் பாத்துடுங்க. இது ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நான் இதுல பார்த்தாலே தெரியும். சொல்லுண்டான்னு இதுல எப்படி இதுல தான் சோற வைப்போம். இதுக்கு மேல ஒரு பிளேட் வச்சு அப்படி நினைக்கிறேன். சோற போட்டு இல்ல குழம்பு ஊத்தி தின்னுங்க. ஆமா இது இப்படி கரங்கிட்டே இருக்கும்னு நினைக்கேன். அது நம்ம அதுல மேல ஒரு பிளேட் வரும். அதான் இதா இருக்கும். ஆ கரெக்ட். ரெடி வந்துயாரு. இதுதான் அந்த பிளேட். இந்த பிளேட் இந்த இது எதுக்கு? இந்த தலையில வைக்க ரீத். அதான் இதுவா இருக்கும். வீல் இருக்குல்ல. ஓ ஆமா அதுக்கு மேல அந்த இது வரும். ஆமா அப்புறம் எக்ஸ்ட்ரானா கம்பி கொடுத்திருக்காங்க. இது கிரில் பண்ணதுக்கா இருக்கும். ஆமா ரெண்டாவது இருக்காங்க. ரெண்டு அளவுல என்ன இருக்குனா பாரு. இதெல்லாம் எப்படி வைக்கணும்னே தெரியலையே. இதையோ இதுக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா சொல்லிட்டு இருந்தா யூடியூப்ல. மக்களே இதை பத்தி எனக்கு வேற எதுவும் பெருசா தெரியாது. அன்பாக்சிங் மட்டும் தான் எனக்கு தெரியும். அந்த மேனுவல் ஒரு பெரிய புக் இருக்கு. அதை படிச்சு வச்சுட்டு நான் எல்லாம் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ரைல இருந்து பேக்கிங்ல இருந்து எல்லாம் சட சட சடன்னு இதுல எப்படி பண்ணணும்னு நான் கண்டிப்பா சொல்லி தருவேன் நெக்ஸ்ட் வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பின்னாடி இருக்க அந்த அது என்ன பேரு ஸ்டவ் இக்னிஷன் ஸ்டவ் வந்து நம்ம எனக்கு பிட் அடிக்கே தெரியாதுல்ல. எனக்கு படிச்சதை மட்டும் எனக்கு எழுதி வச்சுட்டு இருப்பேன். இல்ல இயர் பேக் எல்லாம் எத்தனை பேர் ஆயிருக்காங்க. என்ன சொல்லிருக்கு? சுத்தமா அறிவு இருக்காதுன்னு சொல்லுங்க. ஓ அழகா இருக்க பிள்ளைங்களுக்கு அறிவு இருக்காது. தெரியாம வந்துட்டேன். இந்த ஸ்டெதோஸ்கோப் எல்லாம் யூஸ் பண்ண தெரியுமா? ஆமா. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஆமா. இல்ல ஒரு டெஸ்டர் வச்சு ஓபனே பண்ண முடியல. நான் டெஸ்டர் எனக்கு கைக்கு புதுசுல. சோ எனக்கு வேற தூத்துது. இதை ஓபன் பண்ணு. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கு. நான் வந்து கிளாஸ் ஸ்டவ்னு நினைச்சேன். ஆனா கிளாஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப நாளு நிக்காது. அது அதுக்குள்ள பார்ட்ஸ் எல்லாம் வந்து இங்க கிடைக்காது. அப்படி இல்ல கிளாஸ் ஸ்டவ் ரிப்பேர் பண்ண முடியாது நிறைய இடத்துல சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. பார்ட்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்குறது பெட்டர் எப்பவுமே. சோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது என்னது? இது இது இங்க வைக்கிறது. முதல்ல வெளியே எடு. ஆ நல்ல குட்டியா கியூட்டா இருக்கு. என்ன மாதிரியே குட்டின்னு சொல்லு. கியூட்டுன்னு சொல்லாத. ஒன்று எங்கே உள்ளது? இது வந்து ரினாய் ரினாய்னு ஒரு பிராண்டு. மேட் இன் ஜப்பான். அனுப்பப்பட்டிருக்கு. இப்படி ஒரு இப்படி ஒரு இப்படி மாடல் இப்படி ஸ்டவ் நான் இப்போ தான் பார்க்கேன். அது சரி. கொஞ்ச நாள் கோமால வந்துருப்பாங்க. நீங்க இந்த அவமானம் உனக்கு தேவையா? இதான் ஸ்டவ். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சு ஆன் ஆஃப் போட்டிருக்கு. ம் பிரஸ் பண்ணி இக்னைட் பண்ணோம். இந்த பார் இக்னைட் ஆகுது. எங்க ஏரியல? இந்த பார் இந்த இடத்துல பார். இந்த இடத்துல பார். ம் பார்க்கறதா? ஏய் இதுல தானே. நாமல கை வை. இல்ல அந்த இதுல சுடுமோ? லைட்டா சுட்டு லைட்டா வா. ஒன்னு செய்ய அங்க பார். வையல வேண்டாம். நீ என்ன கொல்லலாம் பாக்கா. அப்ப ஏன் இங்க வரல? இன்னும்
கேஸ் குத்தண்டாமா? இது எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, கியூட்டா இருக்கு, இது வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கு. இப்படி மண்டையில தூக்கி வச்சுட்டு போயிடலாம். பின்னாடி பாருங்க இந்த கே இந்த இது இந்த டியூப் வேற நல்லா அழகா கியூட்டா இருக்கு. எல்லாத்தையும் எல்லா கேஸ்டோலையும் இப்படிதான் இருக்கும். உள்ளாடி பாருங்க மாடல் நல்லா கியூட்டா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சீக்கிரம் எடிட் பண்ணி முடிச்சிருக்கேன் பாப்பா வந்து.